ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அமிர்தம். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் புர்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு சிம்பிளான சைடிஷ் ரெசிபிங்க. சப்பாத்தி ஒயிட் ரைஸ்க்கு இது ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷன். செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, 10-15 மினிட்ஸில் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். பன்னீரில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்கிறதுனால அடிக்கடி நீங்கள் இதை குழந்தைங்களுக்கு தவறாமல் செஞ்சு கொடுங்க. வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் அமிர்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. மூணு ஆப்ஷனில் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளார போகலாம். இந்த மாதிரி அகலமான பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் 2 துண்டு அளவுக்கு பட்டை, 2 கிராம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 2 நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுறேன். இது வதங்கிறதுக்குள்ளார நம்ம இஞ்சி பூண்டு இடித்து எடுத்துடலாம். அதுக்கு இந்த மாதிரி உரலில் 7-8 பூண்டு, 1 துண்டு இஞ்சி எடுத்து நல்லா ஓரளவுக்கு 1/2 இடித்து எடுத்துடுறேன். இந்த மாதிரி இருக்கணும். இந்த பேஸ்ட் எடுத்து நம்ம வெங்காயத்து கூட சேர்த்துடலாம். ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்க்கறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1-2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதக்குனதும் 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு 1-5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா தக்காளி வந்து நமக்கு நல்லா மேஷ் ஆகிடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்திருக்கு. இதனால் நான் இப்போ கலந்து விட்டுடுறேன். கரண்டியாலே அப்படியே அழுத்தி விட்டுருங்க. இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் கூட 1 கப் அளவுக்கு குடமிளகாவும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுடுறேன். இது கூட நம்ம ஸ்பைசஸ்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். மசாலாஸ் நல்லா கோட் ஆகிற மாதிரி 1-2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட ஃபைனலாக இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து மட்டும் விட்டுருங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம். இந்த கிரேவியை 1-5 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. அப்போ தான் கேரட் வந்து நல்லா மசாலா கூட கோட் ஆகும், கேரட்டும் சீக்கிரம் வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ தண்ணிலாம் நல்லா அப்சர்வ் ஆகிருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம உதித்து வச்சுருக்கிற பன்னீர் நம்ம சேர்த்துடலாங்க. நான் வந்து இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு பன்னீரை சின்ன சின்னதாக கையாலே நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணியிருக்கேன், அதாவது நல்லா உடச்சி விட்டுருக்கேன். பன்னீர் சேர்க்கறதுக்கு முன்னாடி மசாலா நல்லா கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா பன்னீர் வந்து நமக்கு சீக்கிரமாகவே குக் ஆகிடும், ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ உதித்து வச்சிருந்த பன்னீர் ஃபுல்லாக சேர்த்துட்டேன். இதை வந்து நல்லா கரண்டியாலே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா வந்து நல்லா கோட் ஆகணும், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை வந்து 1-5 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம குக் பண்ணி எடுத்தால் போதும், தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், பன்னீர் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஃபைனலாக வந்து கொஞ்சமாக நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்றேன். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா ஒரு ரிச்சான ஃப்ளேவர் கொடுக்கும். க்ரீம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான பன்னீர் புர்ஜி நம்ம ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம்.
கண்டிப்பாக நீங்களும் இந்த டிஷ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நல்ல ஒரு ரெசிபி வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமிர்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங். பாய்.